அன்பு அமுது ஊட்டி பண்பு கருணை பாசம் தந்து எம்மை வளர்த்த தமிழின் அன்னை நீயே உன் தாள் பணிந்தோ பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டில் வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டில் வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா கொடுப்பாயா அனுமதி கொடுப்பாயா இல்ல தடுப்பாயா என்ன நீ தடுப்பாயா பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டில் வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா ஹே பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டில் வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா கன்னியரை சுத்தும் காள காளைகளை சுத்தும் கன்னி அன்னைதனை சுத்தும் குழந்தை குழந்தைகளை சுத்தும் அன்னை ஞாயிறையே திங்கள் சுத்தும் திங்களையே செவ்வாய் சுத்தும் சூரியன பூமியும் சுத்தும் பூமியையும் சூரியன் சுத்தும் எளியவங்க வாழ்க்கையின்தான் தர்மராஜன் சுத்தி சுத்தி வாரி வழங்கும் ஒன்ன பார்த்தும் வரல எங்களுக்கு புத்தி புத்தி போம் பேர ஏட்டுல எழுதட்டுமா அத பாட்டா நானும் படிக்கட்டுமா பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா கொடுப்பாயா அனுமதி கொடுப்பாயா இல்ல தடுப்பாயா என்ன நீ தடுப்பாயா பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டுன்னு பாடட்டுமா ரோட்டில் வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா டக்கு டகடா டி டக்கு டகடா டிண்டகு டிகு டகடா டி டக்கு டகடா டி டக்கு டகடா டிண்டகு டகு டகடா ஒரே பாவட தவணையில இருக்கா புதுசா எடுக்கிறதுக்கு வசதி இல்ல போல் இருக்கு நாம எடுத்து கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அப்ப அளவு எடுக்க உள்ள வர சொல்லு தங்கச்சி மச்சான் உன்ன உள்ள கூப்பிடுறாரு எதுக்கு அத உங்ககிட்டதான் தனியா சொல்லணுமா
தெரியாம அடுத்த தேர்தல்ல நான் சொல்ற கட்சிக்கு தான் நம்ம ஆளுங்க ஓட்டு போடணும். நான் சொல்ற கட்சிக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நம்ம கூட்டத்துக்கு நான் தலைவன், நான் சொல்றத தான் கேட்கணும். நான் தான் நம்ம கூட்டத்துக்கு தலைவன், நான் சொல்றத தான் கேட்கணும். நான் தான் தலைவன். நிறுத்துங்கோ. இங்க நான் தான் தலைவன். ஓஹோ, இப்ப தலைவர் பிரச்சனையில இருக்கீங்களா? யோ, இம்மா துண்டு போட்டுக்கின்னு அம்மா தம் பெனாத்திரிய நான் இதுல டாக்டர் பட்டம் வாங்கினவன். நான் அம்மா தம் பெனாத்துவன். நான் சொல்றத கேளியா? நீ சொல்றத கேட்க மாட்டேன். போயா. மச்சான்,
நேரமாச்சே. வண்டி எடு. எனக்கு எதிரி உங்களுக்கு எதிரி நினைச்சு சுட சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டியவன் நினைச்சு சுடாம வந்துட்டேன். எனக்கு வேண்டியவனா? உங்க மகளுக்கு வேண்டியவன் உங்களுக்கு வேண்டியவன் தானே? அறிவு அறிவு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? விக்கி என்ன ஆச்சு உனக்கு? கொஞ்சம் அதிகமா குஷ்டாரு. என்னடா பெத்தவும் முன்னாலே பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த வயசுல கவலைய மறக்க உன் மடியில விழுந்தேன். இப்போ குடியில விழுந்துட்டேன். அதனால தான் இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எந்த தாயும் கண்ணுக்கு முன்னால் தப்பு செய்யறத ஒத்துக்க மாட்டான். அம்மா நீ நல்லா வாழ்றத பார்க்கத்தாண்ட நான் உயிரோடு இருக்கேன். நீ இப்படி செய்வேன் தெரிஞ்சிருந்தா என் தாலி அறந்த அன்னைக்கே நானும் கண்ண மூடியிருப்பேன். அம்மா எவள பார்க்க கூடாது, எவளோட நிழல் கூட படக்கூடாதுன்னு சொன்னியோ அவளை இன்னைக்கு நான் பார்த்தம்மா. செல்வி யாரையாவது நீ லவ் பண்றியா? போன தடவை வந்தப்ப பார்த்ததை விட அழகா இருக்கியே. நிஜமாவா சொல்றீங்க? யோ டிரைவர் நான் அழகா இருக்கறனா? சிரிச்சிட்டாரே. நான் அழகா தான் இருக்கறேன். ரொம்ப பூரிக்காத கலடுகளுக்கு எந்த வயசு பொண்ண பார்த்தாலும் அழகா தான் தெரியும். இந்த காலத்து வயசு பொண்ணுங்க என்னங்க பெரிய அழகு எல்லாம் பாத்தீங்களா? இந்த கலடுக்கு திமிரே இந்த காலத்துல வயசு பசங்களை நம்மனால நம்பலாம். இந்த கிழடுகளை மட்டும் நம்பவே கூடாது. ஆடு விளைஞ்சனா மச்சான், நமக்கு கையங்கள் தான் நமிச்சான். கையங்கள் தான் நமிச்சான். காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. பண்ணி நிறுத்து. செல்வி அங்க பாரு. செல்வி அந்த வண்டி நிறுத்து. சோ டா டா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் தள்ளிய நில்லுங்க. என் மாடு அழகான பொண்ணுகளை பார்த்தா வெக்கப்படும். ஆமா மாட்டுக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? அந்தாளு என் கண்ணாடி போட்டிருக்காரு. அவருக்கு வயசு ஆயிடுச்சு, பார்வை கோளாறு. அதே கோளாறு தான் இங்கேயும். பார்வை கோளாறு கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஆனா சாப்பாடு போட மாட்டீங்க போல இருக்க. இப்படி அடிச்சு போயிருக்கு. அது என்ன சாப்பிட்டாலும் இப்படி தான். இதுகளுக்கு சக்கரை வியாதி. மாட்டுக்கு சக்கரை வியாதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நக்கி பார்த்தேன், இனி பறந்துச்சு. என்னன்னா இதுகிட்ட போய் பேசிட்டு வண்டியை விடுங்கண்ணே. ஏகப்பட்ட பேர்த்த காட்டணும். போமா. என்ன இது? இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக பாருங்க. ஏண்டா அழகு, ஊர்ல எல்லா பிள்ளை நம்மளே முறைச்சு பாக்குறானுங்க. நம்ம மாட்டு கண்ணாடி போட்டுக்கோம்ல, அவனுக்கு பொறாம முத அம்மாட்ட சொல்லி மாட்டு கணக்கு சுத்தி போடணும். அம்மா எப்படிமா? என்னடா இது?
வயசான மாட்டை வண்டியில பூட்டாத அதுக்கு பார்வ கோளாறு ஒழுங்கா ஓடாதுன்னு அப்பா சொன்னார் இல்ல நாங்க டவுனுக்கு போய் போட்டோ கடையில காமிச்சு ஸ்பெஷல் கண்ணாடி எடுத்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மைலுக்கு தெரியும்னு சொன்னான் என்ன போய் விவரம் இல்லாதவன சொல்றாரு ஓ வீட்டுக்கார் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைமா கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு ஏண்ட அழகு இந்த யோசனை யாரடா இவனுக்கு சொல்லி கொடுத்தது இப்படி அப்பட்ட யோசனை இல்ல யாருக்கு வரும் அண்ணன் ஒருத்தருக்கு தான் வரும் நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் நாளையில இருந்து பெரிய பத்திரமா எடுத்துட்டு வா சரி வரேன் தம்பி பாவம் பா பால் வாங்க கூட உங்ககிட்ட காசு இல்ல தர்மம் பண்ணா நம்ம சொத்து குறையவே குறையாது பா கூடிக்கிட்ட தான் போகும் இன்னும் நிறைய பசு வாங்கி கட்டறேன் பா உன் மனசு போல தர்மம் செய் நல்ல அப்பா இந்த வருஷம் திருவிழாவை அசத்தி போடன அசத்தி இது இருக்குல்ல விவரம் கேட்டவனே இது இல்லாமலா திருவிழா அதுதானே பார்த்த வேல்சாமி ஐயா வராரு வணக்கம் அண்ணே ஆரிமுத்து தோளல போடுறது தான்பா துண்டு இடுப்புல கட்டிக்கிறதுக்கு இல்லன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கறேன் எல்லாம் ஒரு மரியாதை தாங்க மரியாதை மனசுல இருந்தா போதும்பா உங்களை பார்த்ததும் கை தானா போயிருதுங்க ஆமா எங்க கூட்டமா கிளம்பிட்டீங்க கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை வசூல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் உங்ககிட்டயும் கண்டிப்பா வாங்கணும்னு ஐயா சொல்லிட்டாருங்க எந்த ஐயா எம்எல்ஏ ஐயா இத பாருங்க அனாத குழந்தைகளுக்கு சோறு போடணும்னு கேளுங்க இல்ல ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா அத சொல்லுங்க எவ்வளவு வேணாலும் தரேன் இந்த கோயில் காரியத்துக்கெல்லாம் நான் ஒண்ணும் தர மாட்டேன் இத உங்க எம்எல்ஏ ஐயா கிட்ட போய் சொல்லிடுங்க கோவில் விசேஷத்துக்கு பணம் கொடுக்காதவன் எதுக்குயா இந்த ஊர்ல இருக்கணும் நவ சிங்காரம் போய் பஞ்சாயத்து கூட சொல்லியா பார்லிமென்ட்டே கூட்டினாலும் பணம் வாங்க முடியாது ஏன்யா பார்லிமென்ட்ல தான் பணம் இல்லையே யோ வேலுச்சாமி சொன்னா பார்லிமென்ட் அது எதுன்னு கடவுளே இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கே வராத குடும்பம் வேலுச்சாமி குடும்பம் கோவிலுக்குனா எப்படி பணம் கொடுப்பாங்க இது வரைக்கும் வேணா அந்த ஆளு கொடுக்காம இருந்திருக்கலாம் இப்போ நான் எம்எல்ஏ கோவில் ஏன் பொறுப்புல இருக்கு இந்த பாருங்க நீங்க தூங்குற மாட்டுக்கு கொம்பு சீவி விடுறீங்க அவர் அரசியலே வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறாரு நீங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணீங்க அவர் அரசியல குதிச்சு எம்எல்ஏ ஆயிருவாரு அப்புறம் நீங்க பஞ்சாயத்து போர்டுல மெம்பரா கூட இருக்க முடியாது இன்ன ஒரு சந்தர்ப்பம் வராமலா போய்டும் அப்ப பாத்துக்கறேன் அம்மா என்னடா இந்த வீட்ல நீ நடந்த திங்கிற சொத்துக்கு ஒழுங்கா வேலை பாக்குறோம் உன் வீட்டுக்காரர கொஞ்சம் கண்டிச்சு வை மறந்தராம கண்டிச்சு வைங்க எங்கப்பா பூனையை கொண்டு போறேன் நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல பூனை வாரம் குளிப்பாட்டி இருக்கலாம் பூனை குளிச்சு மூணு நாள் ஆச்சு அதான் ஆத்து கொண்டு போறேன் இதுக்கு என்ன பேரு இதுதான் ஆடுபுலி ஆட்டம் மெட்ராஸ்ல இதெல்லாம் கிடையாது கிரிக்கெட் தான் நானே கிரிக்கெட் கத்துக்கிட்டு கோல் போடணும்னு ரொம்ப ஆசமா பாருங்க என்ன தகராறு அம்மா அவன் இருக்கானே கல்யாணமா 2 வருஷம் ஒழுங்கா தான் இருந்தான் இப்ப வேற எவ்வளவு ஒருத்தைய சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே போறது இல்ல கட்டின புருஷன் கட்டி சேவல் மாதிரி இருக்கிறப்போ ஒத்தையில படுக்க எவனுக்குமா மனசு வரும் ஓ அதுவா அடியே வேட்டிய குடி என் மானம் போகுது தர மாட்டேன் தர மாட்டேன் நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா இல்லையா வீட்டுக்கு தானடி வரல மத்தபடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்க சிங்கால பட்டி சேலையா வாங்கி அடிக்கி வச்சிருக்கனே ஆமா எங்க ஆத்தா வீட்ல மட்டும் என்ன நான் அம்மன மாவா இருந்தேன் உங்களுக்குள்ள என்ன தகராறு சு இது வேற தகராறு சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு அண்ணே உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல தம்பி நீங்க மதனி நீங்க சொல்லுங்க அது வந்து குழந்தை குளிப்பான சும்மா இருக்க மாட்டேன் சொல்லுங்க மதனி இவரு முன்னெல்லாம் சாப்பாட்டு கொழுங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு இப்ப வெளிய போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு யோ தப்பு இல்லையா ஆரம்பத்துல இவ சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு தம்பி வர வர நல்லா இல்ல அதனால தான் வெளியில போய் சாப்பிடுறேன் இந்தா பகல்ல நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தறியா மதனி சாப்பாடு பிடிக்காதனால தான் அவர் வெளிய போய் சாப்பிடுறாரு ச
சாப்பிட்டு போகட்டுமே. ராத்திரி சாப்பாடு வீணா போகுது குழந்தனார. வீணா போகுதா? ஆ, வீணாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க குழந்தனார. இனிமே ராத்திரி சாப்பாட்டை நான் வந்து சாப்பிடுறேன். ஐயோ, பாடி, இனிமே மூணு வேளையும் நானே சாப்பிடுறேன். சாப்பிட வரேன்னு ஓடிட்டானே. உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? அந்த பொண்ணு மாதிரி உங்க வீட்ல ஏதாவது சாப்பாடு பிரச்சனை இருக்குதா? ஐயோ செல்வி, வந்துடி போயிரலாம். என்னடா இது? சாப்பாடுனது எல்லாரும் ஓடுறாங்க. அதானே. சாப்பாடு விஷயத்துல நம்ம தான் தாராளம் போல இருக்கு. ஆமா ஆமா. இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு? என்னப்பா, பூனையை குளிக்க வைக்க போறேன் கொண்டு போனியே, இப்ப வெறும் கையோட வந்திருக்கற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சுச்சு. ஈரமா இருந்தா நடுங்க தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனைய புளிஞ்சிட்டேன். ஆமா, லட்சுமி எங்க கொண்டு போற? லட்சுமி பால் கறக்க மாட்டேங்குதுப்பா. ஏன் கறக்க மாட்டேங்குது? ஐயா, கண்ணு குட்டி போட்ட பசுதான் பால் கறக்கும். லட்சுமி தான் இன்னும் போடலையே. போட சொல்லு, அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கி கொடுப்போம். என்ன புடிச்சாலும் போடாது, செனை புடிக்கணும். செனையா? அது எந்த கடையில விக்குதுன்னு சொல்லு, மூட்டை மூட்டையா வாங்கி கொண்டு போட்டுருவோம். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. தம்பி அறிவு, நாம அமாவாசை இருக்கிறானே, பெரிய காலமாட வச்சுக்கிட்டு அவங்கிட்ட இந்த பசுவை கொண்டு போனா செனையும் பிடிக்கும், கண்ணு குட்டியும் போடும். அப்போ அமாவாசை கிட்ட போனா கண்ணு குட்டி போடாதெல்லாம் கண்ணு குட்டி போடும். கரெக்டா? கரெக்ட். சரி வா, நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். அப்பா, நீ விவரம் இல்லாத ஆளு. அம்மா சொன்ன ஏமாத்திருவான். நானும் வரேன் வா. இவனும் கூட வரேங்கிறான். என்ன நடக்க போகுதோ? வணக்கம் ஐயா. வணக்கம். அப்பா அப்பா, அஞ்சல இவனுக்கு ஒரு வணக்கம் போட்டுருமா? வணக்கம் சின்னையா. அஞ்சல, அரச மரத்தை சுத்திட்டு இருக்கிறியே, ஏன்? வேற என்ன பண்றது? ஆறு வருஷமா புருஷனை சுத்திட்டு இருந்தேன், பிரயோஜனமும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அதான் அரச மரத்தை சுத்திட்டு இருக்கேன். அஞ்சல, நீ அரச மரத்தை சுத்த சுத்த குடிதான் விழும், குழந்தை பிறக்காது. போய் பார்க்க வேண்டிய இடத்துல பாருமா. நிலுமா அப்பா, நீ என்னப்பா பார்க்க வேண்டிய இடத்துல பாருன்னு விவரம் இல்லாம சொன்ன அந்த பொண்ணுக்கு எப்படி புரியும்? நான் தெளிவா சொல்றேன் அஞ்சல, மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்காது. நேரா அமாவாசை கிட்ட போ. என்ன சொல்றாரு? ஒண்ணுமில்ல, அமாவாசை அன்னைக்கு மரத்தை சுத்தாதேங்கிறாரு. பாபா அப்பா மாறு, அது போட்டு வேற வாங்கிக்கலாம். என்ன நெல்லுல துணி முளைச்சிருக்கு? ஐயா நான் தாங்க. நீயா? எங்க உங்க அப்ப? இங்க இருக்காரு பாரு. நாத்து உயரம் கூட இல்ல, நீ எல்லாம் எப்படி களை எடுக்க போற? இவனை பெத்தியா இல்ல விலைக்கு வாங்கினியா? என்னம்மா என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் பேசாம உட்காருமா? சோத்துக்கு இல்லைனாலும் சுமக்கறத விட மாட்டீங்களே. யோ பெருசு, நீ சுமக்கற மாதிரி பெருசு அழுத்துக்கறிய? எங்க வேலையில கிடது? நீமே உனக்கு வேலையே இல்ல, வீட்டுக்கு போ. என் புருஷன் சுகம் இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு, நான் வேலை பார்த்தாதான் சாப்பிட முடியும். ஆஸ்பத்திரியில இருக்கான? நியாயமா நீ இல்ல ஆஸ்பத்திரியில இருக்கணும். டேய் அழகு, அந்த பொண்ணை கூப்பிடுறான். யோ பெருசு, அந்த பொண்ணு அனுப்பிவியா? இவனுக்கு கூட பேசுனா பாக்குறவங்களுக்கு யாரு லூசுன்னு தெரியாம போயிரும். நீ போயிருமா? நீ போயிரு, லூசு பசங்க. ஏமா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு வயக்காட்டுல இருந்து வேலை பார்க்கலாமா? அது வந்து என்ன, அது வந்து போய் இந்த மாதிரி நிலைமையில வேலை பார்த்தா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அண்ணே அட சும்மா இருடா, என்ன பக்கிறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பக்கத்து விட்டு பாட்டி சொல்லிருக்கு. நான் வேலை பார்த்தா தானே என் பிள்ளைங்களுக்கு சோறு கிடைக்கும். அது அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்தா குழந்தை பெற வரைக்கும் வேலையே பார்க்க கூடாது, போ. என்ன பொட்டில இருந்து சத்தத்தையே காணாம அமுக்கு நான் தெஞ்சத வரேன், அது எங்களுக்கு தெரியும். எங்க முதலாளியம்மா பொட்டிய நீ ஏன் பாக்குற? பேசாம போய். உங்க முதலாளியம்மா பொட்டிய நீங்களே பாத்துக்கங்க, சொல்றேன். ஐயோ
ஏய் வேலைய கொஞ்சம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அந்த அம்மா போட்டி பாத்துக்கிட்டு இருந்தான் ஏமா வேலைய கெடுக்கற பழகுறதுனா வீட்ல வச்சு பழக வேண்டியதானே செல்வி ம் பழகுறாங்களா அம்மாவை பத்தி ஐயாவுக்கு தெரியாது போல இருக்கு மாட்டுக்கு கண்ணாடி போட்டவரே மெட்ராஸ்ல போன வருஷம் மழை பெய்யாம இருந்தப்போ அம்மா இத வாசிச்சு தான் மழையே பெஞ்சது தெரியுமா ஆமனே இத வாசிச்சா மழையே வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் செல்வி எலிசி பில்டிங் பத்தி சொல்லு சொல்றேன் மெட்ராஸ்ல 14 மாடி கட்டடம் இல்ல அது கட்டும்போது சிறுசாதா இருந்துச்சு அம்மா வாசிச்சு வாசிச்சு உயரமாக்கிட்டாங்க உங்களை பார்த்தாலே தெரியுது ஏமா பொட்டிய கட்டிங்களே ஏமாத்த பாக்குறியா அம்மா நாங்க நிறைய பொட்டியும் பாத்துறோம் தெரு குத்தும் பாத்துறோம் எங்க கிட்டயும் நிறைய சரக்கு இருக்கு தம்பி எடுத்து விடுவோமா சிட்டா 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 சுட்டா 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 பாட்டு பாடி மடக்க பார்த்தா ஆளமாட்ட கறக்க பார்த்தா அட பலிக்குமா நடக்குமா உன் கணக்குதா சிட்டான் சிட்டான் குருவி தினுக்குதா இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குதா சிட்டான் சிட்டான் குருவி தினுக்குதா இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குதா தியாகராஜ பாகவதரும் கேபிஎஸும் டிஎம்எஸும் ஐயாவோட சொந்தம் தானே அப்பாவோட வம்சம் தானே எங்க பாட்ட கேட்டு கேட்டு எடுத்து விடுற இளையராசா அசந்து இருந்து அந்த ராசா பழைய ராசா சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குதா பாட்டு பாடி மடக்க பார்த்தா ஆளமாட்ட கறக்க பார்த்தா படபலிக்குமா நடக்குமா உன் கணக்குதா சிட்டான் சிட்டான் குருபி தினுக்குதா இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குதா சிட்டான் சிட்டான் குருபி தினுக்குதா இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குதா தலைவர் யாரோ தலைய போட்டா ராகம் பாடி உசுர விடுவோம் மழையினால வளரும் கொசுவ தாளத்தோட நாங்க அடிப்போம் இடத்தை கொடுத்தா குடிப்போம் மடத்தில் இருக்கும் எடுப்போம் கடத்தை போலத அடிப்போம் கொதிக்கும் தீயையும் குடிப்போம் நீ பாடும் பாட்டு ஐயோ அரகர புரியாது போடி எல்லாரும் குறை கிழிஞ்சதெல்லாம் நல்லா தட்டோம் தட்டோம் தகிட்டோம் சிட்டான் சிட்டான் குருபி தினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான் சிட்டான் சிட்டான் குருபி தினுக்குத்தான் இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான் ஏ
பாட்டு பாடி மடக்க பார்த்தா காளமாட்ட கறக்க பார்த்தா அட பறிக்குமா நடக்குமா உன் கணக்குதா சிட்டாங் சிட்டாங் குருவி சினுக்குதா இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு சுருக்குதா சிட்டாங் சிட்டாங் குருவி சினுக்குதா இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு சுருக்குதா அந்தி, நாளைக்கு நான் மெட்ராஸ் போறேன் நீ வரியா? இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன். சட்டசபை கூட்டம் முடிஞ்சு திரும்ப வரதுக்கு 2 மாசம் ஆகுமா? ஒவ்வொரு லீவுக்கும் ஊட்டி பெங்களூர் போய் போய் போர் அடிச்சு போச்சுப்பா. இந்த தடவை இங்கே இருந்தறேனே. 2 மாசம் இந்த கிராமத்துல இருக்க போறியா? நீ வேணா பாரு. 2 நாள்ல போர் அடிச்சு மெட்ராஸ் வர போற. அந்த பொட்டிக்காரமா ஏன் இங்க உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கு? தெரியலையே. நான் கூப்பிடுறேன். பொட்டிக்காரமா? என்ன சார்? பொம்பளைங்க வயல்ல நாத்து நடுவாங்க, களை எடுப்பாங்க. நீங்க ஆர்மணி பட்டி வாசிக்கிறீங்களே, அண்ணன் எதுக்குன்னு கேக்குறாரு. செல்வி, இப்ப ஒரு வேடிக்கை பாரு. கண்ணாடி காரரே, ஆர்மோனியம் வாசிச்சு பயிர் எல்லாம் வளக்க போற, சிறுசெல்லாம் பெருசாக்க போற. ஆரம்பிச்சிட்டாளுடா. ஏதோ பரவாயில்லாம பாடுறான்னு சொன்னா, வாசிச்சே பயிர் எல்லாம் வளக்க போறாளா? வாசிச்சே குட்டி கெடவா மாறிடுச்சு. நீங்க பயிரை தான வளக்க போறேன்னு சொன்னீங்க. பயிரை வளக்கிறதுக்கு வேற ராகம், இப்ப அம்மா பாடுனது கெடா ராகம். அந்த பொட்டியில உண்மையிலே ஏதோ விஷயம் இருக்கடா. நான் நேத்து சொன்னேன், இசையை பத்தி நல்லா தெரிஞ்ச நான் சொன்னதை நீங்க கேட்கலையே. அழகு, அதுல என்னென்ன ராகம் இருக்குன்னு குறிச்சு வை. நாம வளப்பம் வளர்த்துருவோம். அங்க பாருங்க. பொட்டிக்கிறமோ பொட்டிக்கிறமா, எங்களுக்கும் பொட்டி வந்துருச்சு. வளர்க்கிறோம், நாங்கள் வாசிச்சே வளர்க்கிறோம். அழகு, இறக்கி வை. தொத்தரி நன தொத்தரி நன. இது என்ன புது ராகமா இருக்கு? ஓ, அபூர்வ ராகம். என்னடி இது? விளையாட்டுக்கு சொன்னா நிஜம் நினைச்சு பொட்டியோடய வந்துட்டாங்க. அழகு, ஆட்டுக்குட்டிய பிடிச்ச கட்டு. அண்ணா, நம்மள்ட்ட கண்ணுக்குட்டி தானே இருக்கு. பரவாயில்லடா, கட்டு. அவ ஆட்டுக்குட்டிய கடாவாக்குனா நம்ம கண்ணுக்குட்டிய மாடாக்குவோம். அவ கெடா ராகம் வாசிச்சா நீங்க மாட்டு ராகம் வாசிங்க. நான் தான் மாட்டு ராகத்துல முன்னாடி முன்னாச்ச. பின்னிடுவோம், பின்னிடுங்க. ஏ கண்ணுக்குட்டி, அண்ணன் வாசிக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பெரிய மாடாக போற. சினுக்கு சிக்கடி 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 சித்தர குட்டிக்குத்தான், ஒரு சுணுக்கு சினுக்கு சுணுக்கு கணக்கு சக்கர கட்டிக்குத்தான். சினுக்கு சிக்கடி 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 சித்தர குட்டிக்குத்தான், ஒரு சுணுக்கு சினுக்கு சுணுக்கு கணக்கு சக்கர கட்டிக்குத்தான். கவிய பாடி வளர்க்க போற கண்ணு குட்டியத்தான், ஒரு வரம் இல்லாம பயிர் வளர்ப்ப பாட்டு பாடிதான். ஆகு ஆகு ஐயாகு ஐயாகு ஆகு ஆகு ஐயாகு ஐயாகு ஏ 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
கண்ணுக்குட்டி கழுதையா மாறிடுச்சு. என்னமோ தப்பு நடந்திருக்கு. உன்னை கூட்டிட்டு வந்ததாண்டா தப்பு. அது எப்படிங்க நீங்க வாசிச்சா மட்டும் ஆட்டுக்குட்டி கெடாவா மாறிச்சு? சங்கீதம் பெரிய விஷயம். அத முறப்படி வாசிக்கலனா இப்படித்தான் தப்பு தப்பா மாறிடும். ஏண்டா அந்த பொட்டிக்கார பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோ? உண்மைதானே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்போ வேற இடத்துக்கு போவோம், வேற ராக வாசிப்போம். அழகு பெட்டிய தூக்கு. தூக்கிடுறேன். ஒரு பாட்டி அவ மனாமதுரம் மைனருக்கு வப்பாட்டி மயவரம் ஜில்லாவுல செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காத்தே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே பாட்டி நீங்க கவலையோடு மன்னனெங்கே மன்னனெங்கேன்னு பாடுறீங்களே ஏன் பாட்டி? அந்த கொடுமையை என் பா கேட்டு என்ன காதலிக்கவரு திருவிழா சண்டையில ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. அப்புறம் போடுறப்போ காமாச்சி நான் வர்ற வரைக்கும் காத்துரு எனக்காக காத்துருன்னு சொன்னாரு. நானும் காத்திருக்கேன் காத்திருக்கேன், 40 வருஷமா காத்திருக்கேன், என் ராசா இன்னும் வரலையே. கவலைப்படாத பாட்டி, இந்த பொட்டிய பத்தி உனக்கு தெரியாது, இது சக்தி வாய்ந்த பொட்டி, இத நான் வாசிச்சு ஒரு காதலனை வர வைக்கிறேன். அவர் பேர் என்ன? கண்ணனா? பொண்ணு வெக்கப்படுது. பேரச்சல வெக்கப்பட்டுகிட்டு போட்டோவை காட்டுறியா? புரிஞ்சுகிட்டேன் அண்ணே. இவர் வாசிக்கிறவர் தானே, நம்ம கையால வாசிக்கிறோம், அவர் வாயால வாசிக்கிறாரு. டேய், வாசிக்கிறவரை வாசிச்சு வர வச்சிரண்டா. பாட்டி இப்ப பாரு, வட அழகு இறக்கி வை. வாசிக்கிறதுக்கு வரெல்லாம் துடிக்குதுல. துடிக்கிறதுக்கட்டா, நேத்து கண்ணுக்குட்டிய கழுதையாக்கின மாதிரியா தப்ப வாசிச்சு போடாதீங்க. இன்னைக்கு பாரு, நான் வாசிக்கிறேன், நீ பாடு. நிலபண கண்ணா வாடா வந்து நீ ஒரு முத்தம் தாடா. நிலபண கண்ணா வாடா வந்து நீ ஒரு முத்தம் தாடா. ஐயோ கண்ணு அடிச்சு விட்டால. ஏன் பாட்டி உன் காதலனை சேர்த்து வைக்கதானே நான் பாடினேன், ஏன் அடிச்ச? வயசில மூத்தவங்களை வாடா போடான்னு சொல்லலாம். வாடா, ஓ அதுக்காகத்தானா? பாட்டி பொட்டி தூக்குறவன போய் நான் பாட வச்சனேன், அது ஏன் தப்புதான்? நீங்க கவலைப்படாம போங்க, இப்ப நான் பாடுறேன் பாருங்க. நல்லா பாடு. சரி நீ பாடுன. நீல பண்ண கண்ணா வாங்க வந்து நீங்க ஒரு முத்தம் தாங்க. நீல பண்ண கண்ணா வாங்க வந்து நீங்க ஒரு முத்தம் தாங்க. நிலையானையில் போங்க விளையாடும் செல்வாங்க. நிலையானையில் போங்க விளையாடும் செல்வாங்க. காமாட்சி யார் நீங்க? என்ன தெரியலையா? 40 வருஷத்துக்கு முன்னால காத்திருக்க சொல்லிட்டு போன கண்ண நான் தான். அண்ணே உங்க ராக படிச்சிருக்கே, நீங்க பெரிய ஆயிட்டீங்க. தள்ளி வைக்க அண்ணா, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் இளையராஜா போய் சேரணும். வயத்துற காமாட்சி ராசா அழகு பொட்டிய திருப்பு. சரியம்மா மதனி வாங்கோ.
சரி சரி கம சரி ம ரி சர் புர் வாங்க சங்கீதம் எதையை பார்க்க போவோம் ஏன் பட்டிக்கிறம்மா உங்களுக்கு தான் சங்கீதம் தெரியுமா நீங்க ஆட்டுக்குட்டியை கடை வாக்குனீங்க ஆனா அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா 40 வருஷமா பிரிஞ்சிருந்த காதலன வாசிச்சே சேர்த்து வச்சிருக்கேன் என்னது காதல சேர்த்து வச்சிங்களா ஆமா அண்ணே இனிமே உலக நாடெல்லாம் சுத்த போறாரு எங்கெங்க காதல் தோல்வியா இருக்கோ அங்கெல்லாம் வாசிச்சே காதல சேர்த்து வைக்க போறாரு பாட்டி என் வாழ்க்கைய கெடுத்து கேடா பாவி பாட்டி உன் காதலனை சேர்த்து வச்ச என்ன போய் பாவிங்கிறே தப்பு தப்பா நீ வாசிச்சு வேற எவனோ ஒருத்த வந்து என் கற்ப அழிச்சிட்டு போயிட்டா பாட்டி இதுவரைக்கும் என்னால யாருக்கு நஷ்டம் வந்ததுல கற்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க எவனாலும் வாங்கி கொடுத்துறேன் எங்க உங்ககிட்ட கற்பு இருந்தா கொடுங்க நாளைக்கு நான் திரும்ப வாங்கி கொடுத்துறேன் இரு பாட்டி டேய் அழகு உங்ககிட்ட இருக்கடா ஐயோ என் கற்பு போயிடுச்சு நகையும் போயிடுச்சு என் ராசா வந்தானே என்ன பதில் சொல்லுவேன் தள்ளிடா நான் இல்ல ஐயோ பாண்டி மந்திராளி மாதிரி வராத இனிமே பொட்டிய தூக்கனே அந்த வேல் எடுத்து புரிய குத்து அப்பா எங்க கற்புனா என்னங்க அது அது வந்து ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சா கடைசி வரைக்கும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதான் கற்பு உங்களுக்கு காதல் என்னன்னு தெரியுமா பரவாயில்லையே உங்களுக்கு உதவி செய்யற நரம்பு மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு நினைச்சா காதல் நரம்பு கூட வேலை செய்யுது அப்ப நான் வரேன் கண்ணாடிக்காரே வரேன் சரிங்க பட்டிக்காரம்மா செல்வி வா அண்ணே வாங்க போலாம் அழகு பொட்டிய தூக்கு தூக்க மாட்டேனே ஏண்டா ஒரு நாள் வாசிச்சதுக்கே இந்த கதி இனிமே வாசிச்சீங்க ஊருக்காரங்க எல்லாம் நம்மள அடிச்சு தரத்திடுவாங்க என்னது நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கறாதீங்க பேசாம இந்த பொட்டிக்கற மாட்ட சங்கீதம் கத்துக்கங்களே என்ன வாசல மாட்டீங்க பொட்டிக்காரம்மா கிட்டிக்காரம்மாவான்னு யோசிக்கிறேன் சாந்தி சங்கீதம் கத்துக்கணும் கோவிலுக்கும் போக மாட்டீங்க சாமியும் கும்பிட மாட்டீங்க அது நேத்து வரைக்கும் இப்ப மாறிட்டேன் பாடத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னால விபூதி பூசிக்கணும் பூசிக்கிறேன் இது வரைக்கும் நீங்க விபூதிய பூசல இல்ல நெத்தி நிறைய பூசினா லட்சணமா இருக்கும் நானே பூசி விடுறேன்
சாம்பல் கூட மருந்தாயிரும் உன்ன பார்த்தாலே பேச்சு நல்லா வருது எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் பொம்பளைங்களை பார்த்தா நல்ல பேச்சு வரும் உங்ககிட்ட எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் பிடிக்கல என்னது என் கண்ணா உங்க கண்களோட சக்தி உங்களுக்கு தெரியாது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் பின்ன எது பிடிக்கல நீங்க இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கீங்க குழந்தை மாதிரி இருக்கறல தப்பு இல்ல இன்னும் பால் குடிச்சிட்டிருந்தாதான் தப்பு சக்கரத்தை தூக்குடா சக்கரம் பெருசா உள்ள இருக்கு உன் வயரத்துக்கு சக்கரம் பெருசா தான் இருக்கும் தூக்கு அட நம்ம அறிவு என்ன தம்பி ஏன் குடுபன வண்டி சாஞ்சிருக்கு எவனோ ஒரு கிறுக்கு பையன் கடையாணியை திருடி விட்டான் அதான் வண்டி சாஞ்சி போச்சு தம்பி கவனமா இருங்க உங்க வண்டியிலயும் திருடிடுவான் நான் ஒண்ணு உங்கள மாதிரி ஏமாந்தவே இல்ல நம்மள ஏமாளின்னு சொல்லிட்டு போகுது தம்பி நம்மள இல்ல ஒன்ன அம்மா ஐயோ என்னங்க என்னாச்சு வண்டி கவுந்துருச்சு சக்கரத்தை தூக்கி விடுமா இந்த பக்கம் வாமா எங்க சீக்கிரம் சக்கரத்தை தள்ளி விடுங்க மறுபடியும் மேல விழுந்துற போகுது நீங்க எப்படி ஆச்சு வண்டி சாஞ்சிருச்சு நான் கீழே விழுந்துட்டேன் சக்கரம் என் மேல விழுந்துருச்சு அறிவே ஓ வண்டியிலயும் கடையாணி திட்டானா கடையாணி இல்லாத வண்டியில வந்து கவுந்துட்டியல சும்மா சொல்ல கூடாது அறிவுன்னு உனக்கு பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க புத்திசாலி நீங்க நீங்க கடையாணி தான் திருட்டு போதே கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா என்னங்க நீங்க அவங்கள மாதிரி விவரம் இல்லாம பேசுறீங்க திருடு போயிட கூடாது தானே எடுத்து வச்சிக்கிட்டு ஓட்டனே எங்கிட்டயாவது திருடிக்கிட்டு போறதாவது என்னங்க இது கடையாணி ஐயோ நெத்தில ரத்தம் நல்ல வேளை அடி பலமா படல அடி பலமா படலையா நீங்க வேற உடம்பெல்லாம் ஊமக்காயம் கையெல்லாம் விட்டு விட்டு வலிக்குது கொஞ்சம் தூக்கி விடுங்க நான் டாக்டர் கிட்ட போகணும் என்கிட்ட மருந்து இருக்கு தரட்டுமா உங்க கிட்ட மருந்து இருக்கா எங்க வலிக்குது
வலி குறஞ்சதா? குறஞ்ச மாதிரி தெரியுதுங்க. இப்போ பட்டுன்னு குறஞ்சிருச்சுங்க. இல்ல மருந்தோட மகிமை. கையில இருக்கிற வலி எல்லாம் குறஞ்சி போச்சுங்க. நெத்தி தான் விண்ணு விண்ணுனு வலிக்குதுங்க. மருந்து வச்சிருக்கீங்களா? தீந்து போச்சுங்களா? இந்த மருந்து தீரவே தீராது. அப்புறம் ஏங்க வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றீங்க? கொடுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க கொஞ்சம் எங்க இன்னொரு தடவை அடிப்பட்டா இந்த மருந்து கிடைக்குமா? எப்பவும் கிடைக்கும். இந்த மருந்து உங்களுக்கு மட்டும்தான். அம்மா உனக்கு ரோசானா ரொம்ப பிடிக்குமா? ரோஜானா எனக்கு உயிர். அப்ப உனக்காவே நான் ரோசா தோட்டம் போட போறேன். அதுல பூக்குற தாணி தானம் தலையில வச்சுக்கணும். Thank you.
நான்தானே நீதானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் வேலி போட்டதே நாங்கதான். இனிமே நீங்க இந்த வழியா வரவும் கூடாது போகவும் கூடாது. சுத்தி தான் போகணும். பொது வழியில வேலிய போடுறதுக்கு யார கேட்டீங்க? இது பொது இடம் இல்ல, கோயில் இடம். கோயில் இருக்க சாமிகிட்டே கேட்டாச்சு. அந்த சாமி சம்மதிக்கலாம், இந்த வேலி சாமி சம்மதிக்க மாட்டான். முதல்ல வேலி எடுக்க சொல்லு. வேலியை எடுக்கலன்னா உடைச்சிட்டு போவேன். இப்ப நீ வேலி எடுக்க போறியா இல்ல நானே எடுக்கட்டுமா? யோ வேலிச்சாமி, இந்த விஷயத்துல நீயா நானு பாத்துருவையா? பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க. கோயில் சொத்து இவருக்கு சொந்தம், அதை எடுத்துக்கிறதுல என்ன தப்பு? கோயில் சொத்து இவருக்கு சொந்தமா? ஆமா, சாமிதான் மக்களுக்கு சொந்தம். வேலி போட்டா போட்டு போறாங்க, நாம போலாம். இடப்பா, தப்பு பண்ணவனே இப்படி தைரியமா இருக்கும் போது நாம ஏப்பா பயப்படணும்? வேலிய நானே உடைக்கிறேன், கொண்டாடா. டேய் வேலப்பா. அப்பா, இப்படி தகராறு பண்ண நான் வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். அறிவு இல்லப்பா. பயந்துட்டியா? பயப்படல, நீ வீட்டுக்கு வா. இல்ல நான் நிச்சயமா போயிருவேன். வண்டிய திருப்ப. வேலுச்சாமி பயந்துட்டு போறாரு நினைக்காதீங்க. அவர் விட்டுட்டு போறதுக்கு காரணம் பையன் மேல உள்ள பாசம்தான். ஏன் உம்முன்னு உட்கார்ந்துருக்க? எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பகை இருக்கும்னு நான் நினைக்கல. நம்ம கல்யாணம் நடக்குமாங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. அப்போ உங்க அப்பாவுக்கு பயந்து என்ன மறந்துடுவியா? இல்லைங்க, சட்டப்படி எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. எங்க அப்பா தடுத்தா அதையும் மீறி உங்க வீட்டுக்கே வர நான் தயாரா இருக்கேன். அப்ப வந்துரு, இப்பவே போயிடலாம். இல்லைங்க, உங்க அப்பா இந்த ஊர்ல தலை நிமிந்து வாழ்றவர். நான் எடுக்கிற முடிவால உங்க அப்பாவோட கௌரவம் பாதிச்சுட்டா? நம்ம கல்யாணம் நடக்கணும்னா பகைய மறந்து யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசணும். அப்ப உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட பேச சொல்லு. எங்க அப்பா நிச்சயமா வரமாட்டாரு. ஆனா உங்க மேல உள்ள பாசத்தால உங்க அப்பா நிச்சயம் வருவாரு. அதுவும் இல்லாம முறைப்படி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு கேட்டு வரணும். நீ கவலைப்படாத, நாளைக்கே எங்க அப்பா வர சொல்றேன். நான் அவருக்கு பயப்பட மாட்டேன், அவர்தான் எனக்கு பயப்படுவாரு. உங்களை கல்யாணம் பண்ணலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். இத பாரு, நாளைக்கு வர சொல்றேன்னு சொன்னேன்ல, அப்புறம் அழுகுற? கொஞ்சம் சிரிய. சிரிக்க மாட்டியா? சிரி சிக்ரி சிக்ரி. இதா வெளிய போனவன் உத்தம புத்திரனை இன்னும் காணோம். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் உத்தம புத்திரன் தான். ஆள் ஒரு மாதிரியா இருந்தாலும் இந்த ஊர்லயே தர்மம் பண்றதுக்கு அவன் ஒருத்தன் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவன் வேலுச்சாமி புள்ளடி. நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாளுங்க? அவன் 10 மாசம் செண்பகம் வயித்துல இருந்தவன்னு பேசுறாங்க. அப்படியா? விடியட்டும், அதுக்கு காரணமே நான் தான் ஒவ்வொருத்தியா பார்த்து சொல்லிட்டு வரேன். எதுக்கு காரணப்பா? உங்க அம்மா உண்டானதுக்கு காரணம். இல்ல, உங்க அம்மா குண்டானதுக்கு காரணம். என்னது? அம்மா குண்டாயிட்டாங்களா? ஏன்பா பொய் சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு உழைச்சு உழைச்சு அம்மா 30 கூட குறைஞ்சிட்டாங்க. எப்படி இருந்த கை இப்படி அழைச்சு போச்சு பாத்தீங்களா? என்ன இட போட்டு பார்த்தவ மாதிரி சொல்றான். இட போட்டு பார்த்தாதான் தெரியுமா? நீங்க கூட தான் போன மாசத்தை விட 20 கிலோ குறைஞ்சு போயிருக்கீங்க. என் அருமை மவனே, இன்னைக்கு நீ பேசுறது ஒண்ணு சரியில்லையே. எல்லாம் எனக்கு தெரியும்.
அம்மா நேர நேரத்துக்கு உனக்கு சோறாக்கி போடுறது இல்ல நீ நேர நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல பின்ன நிலைக்காம என்ன பண்ண முடியும் இப்ப சொன்னியே இது வாஸ்தவம் உங்க அம்மா எங்க நேர நேரத்துக்கு சாப்பாடாக்கி போடுறா என்னது நேர நேரத்துக்கு நான் சாப்பாடு போடுறது இல்லையா ஏன் சொல்ல மாட்டீங்க வயலுக்கு போறதுல இருந்து வண்ணாங்கனக்கு வரைக்கும் நான் ஒருத்தியே பார்த்தாவணும் அதுக்கு அப்புறம் சமையல் பண்ண நேராக தான் செய்யும் தெரியுது இல்ல உங்க ஒருத்தரால இவ்வளவு வேலைகளும் கவனிக்க முடியாதுன்னு தெரியுது இல்ல கூட மாட ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தா இம்புட்டு சரம இருக்குமா வேலை கறியும் வச்சு பார்த்துட்டேனே சுத்தபத்தமா வேலை செய்யணும் ஒரு வாரத்து சொன்னா கோச்சிட்டு போயிடுறா காலையில வந்து சாயங்காலம் போற வேலை கறி ஒரு வாரத்து சொன்னா கோச்சிட்டு போயிடுறால இதுக்கு தான் எப்பவுமே இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும் அவளை என்ன வேணும்னாலும் திட்டுங்க அவளும் வருத்தப்பட மாட்டேன் நானும் வருத்தப்பட மாட்டேன் ஏன்பா அவளை திட்டுனா நீ வருத்தப்பட மாட்டியா ஏன் உங்க மருமகளை திட்டுறதுக்கு உங்களுக்கு தானே உரிமை இருக்கு அவனே இங்க வாப்பா உட்காரு இல்ல நான் நிக்கிறேன் கவலைப்படாத உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா அவ எங்க இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன் அவளை எங்கேயும் தேட வேண்டாம் அவ இந்த ஊர்ல தான் இருக்கிறா வயசான காலத்துல உங்களுக்கு சிரமம் வேணாம்னு நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் நிஜமாவே சொல்றேன் ஆமாமா சண்பகம் பிறந்ததுல இருந்து அருமா மாவன் இப்பதான் ஒரு உருப்படியான காரியம் பண்ணி இருக்கிறான் ஏண்டா பொண்ணு அழகா இருப்பாளா உன்ன மாதிரியே நல்ல குணமா உன்ன மாதிரியே எத்தனை வயசாச்சு உன்ன மாதிரியே நினைச்சேன் இல்ல இல்ல 17 முடிஞ்சு 18 நடக்குது சத்தமா சொல்லண்டா சாந்தி எந்த சாந்திடா எம்எல்ஏ மக அவன் எங்க வந்து நிக்கிறா பாத்தியாடி நிக்க கூடாது எடுத்து வந்து நிக்கிறான் அவன் கிட்ட சொல்லு என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா அவ செத்துருவேன்னு சொல்றாப்பா சாகட்டும் அவ செத்தா எனக்கு என்னடா அவள கல்யாணம் பண்ணிக்கலனா நானும் செத்துருவேன் மாமா என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா நான் உன் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே அந்த பொண்ணிய அவனுக்கு கட்டி வைக்கிறதா நல்லதுன்னு ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா அவனை பெத்தவ மாதிரி நீ பேசுற இவனை பெத்ததுனால தாங்க பேசுறேன் பொண்ணை பெத்த தாய் தான் அவளை நல்ல இடத்துல ஒப்படைக்கணுமேங்கிறதுக்காக அவ சமஞ்சி நாள்ல இருந்து வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தூங்காம தவிப்பா ஆனா இவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தவிச்சிட்டு இருக்கேங்க இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படியே சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு சம்மதிச்சாலும் வரப்போறவ இவனோட எப்படி குடும்பம் நடத்துவாளோன்னு போட்ட சோத்த கூட சாப்பிடாம எத்தனை நாள் நீங்க கை கழுவி இருப்பீங்க நம்ம கண்ணு இருக்கிற வரைக்கும் அவனை கட்டி காப்போம் அதுக்கு பின்னால அவன் என்ன ஆக போறானோன்னு எத்தனை நாள் நீங்க கண் கலங்கி இருப்பீங்க அவளை கட்டி வைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றானே அவனை சாகடிக்கிறதுக்காக நீங்க தோள்லயும் மாரலையும் போட்டு வளர்த்தீங்க நாம வளர்க்கிற ஆடு மாடு குட்டி போட்டு அது சந்தோஷமா வாழ்ந்த பாக்குறதுக்காகவா நாம இத்தனை வருஷமா உயிரோடு இருக்கோம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்த பாக்குறதுக்காக தாங்க ஏன் சண்பகம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் தான் விவரம் புரியாம அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறான்னா நீயும் ஆசைப்படுற ஏன் ஆசை சாதாரண ஆசை இல்லைங்க என்னோட 25 வயசு குழந்தைய இன்னொரு தாய் கிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஆசை தாங்க இத பா சண்பகம் இளவுக்கு வர்றவ தாலியா இருக்கவும் மாட்டா இடையில வர்றவ அம்மா ஆகவோ மாட்டான் இல்லைங்க அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு நாலு விவரம் தெரிஞ்ச பொண்ணு இவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் மேல ஆசைப்பட்டிருக்கான் அப்படிப்பட்ட பொண்ணை கட்டி வச்சாதாங்க நாம இவன் மேல பாசமா இருக்கோங்கிறது நிஜம் நான் சொல்றது நியாயம்னு பட்டா அந்த பொண்ணே இவனுக்கு கட்டி வைங்க இல்ல செத்த புள்ள மாதிரி வளர்க்கல ஏதோ கடனுக்காக வளர்த்தோன்னு ஆயிடுங்க சண்பகம் குழந்தைய தெய்வம்னு சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போனதில்லை நம்ம புள்ளைய தாண்டி நான் தெய்வமா நினைச்சிருக்கிறேன்
ஆனா உன்ன மறந்துட்டேடி என்ன எதிரியா நினைக்கிறவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு பொண்ண கொடுப்பான் பிறக்கும் போதே பகையும் கூட பிறக்கிறது இல்ல அதை வளர்த்துக்கிட்டே போறது நல்லதும் இல்ல அதுக்காக என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வலிய போக சொல்றியா உள்ள உசுர விட உங்களுக்கு கௌரவம் தான் பெருசுனா நீங்க போக வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் சீர் வருஷத்தட்டோட இங்க வந்திருக்கீங்க பையனை பெத்தவங்க பொண்ணை பெத்தவங்க வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க ஓஹோ எம்எல்ஏ மகளே உங்க பையனுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா ஆமா இது நடக்காது நீங்க யானைக்கு கோவணம் கட்ட நினைக்கிறீங்க அட மருத நாங்க சொல்லட்டும் ஏ அவர் சொன்னா தான் கட்டுவீங்களா யார் வீட்டுக்கு யார் பொண்ணு கேட்டு வரது வெளிய போங்க நான் வெளிய போய் கூட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும் ஆனா அது முறை இல்லங்கறனால தான் முறைப்படி வந்திரேன் என்னையா சொல்ற உன் பொண்ணு என் பையன் மேல உயிரா இருக்கற அவங்க பழகுறது நாலு பேருக்கு தெரிஞ்சு தப்பா பேசிட கூடாதேங்கற காத்தான் பகைய மறந்து நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன் நாங்க இருக்கவா இல்ல வெளியே போகவா உட்காருங்க வெளிச்சாமி சொல்லிட்டார்ல உட்காருங்க சீட் கிடைச்சா கப்புனு புடிச்சுக்கணும் அவவே சீட் கிடைக்காம அலையறான் ஏ சீட்ங்க ஏ சீட்ங்க இங்க உட்காரிய யார் வந்தால எனக்கு ஒரு சீட் உண்டு வீடு தேடி வந்தவங்க பகையாளியா இருந்தா கூட மதிக்கணும்ங்கறத மறந்துட்டு நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன் மனசுல வச்சுக்காதீங்க மன்னிச்சிடுங்க ஐயா உங்களுக்கு போன் வந்திருக்கு ஓ முதலாளி நீங்களா நீ இவங்க கிட்ட பேசிட்டே வந்தற இருங்க போன் பேசிட்டு வந்தற எங்க வேலிச்சாமி ஊருக்குள்ள உங்களுக்கு செல்வாக்கு இருக்க ஏதாவது தேர்தல்ல நிக்கிற அபிப்ராயம் இருக்க ஏன்யா கேக்குறேன் இல்ல நீங்க ஜெயிச்சா உங்க கூட நான் வந்துடலன்னு தான் நான் சொன்னதை எம்எல்ஏ கிட்ட சொல்லிடாதீங்க நான் சொல்லல எங்க எம்எல்ஏ தங்கமானவர் எப்பவும் அவர் கூடவே தான் இருப்பேன் யார் ஜெயிச்சாலும் நான் போக மாட்டேனே சரி பொண்ணை வர சொல்லுங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் வள்ளி சாந்திய வர சொல்லு அம்மா சாந்தி தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு நீங்க தான் அவளை கவலைப்படாதீங்க எங்க வீட்டுக்கு வர மருமக என் வயித்துல பிறக்காத பொண்ணு சாந்தி இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா நாய் இவங்க காலில் விழணும் இவங்க பையனை நீ காதலிக்கிறதா சொல்லி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கம்மா இவங்க பையனை நான் காதலிக்கிறேனா அந்த கிறுக்கனை கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் கிறுக்கு இல்ல ஐயா திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்த வாங்க வந்த எந்திரியா எந்திரீங்களா ஐயா உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா என் பொண்ணு உன் பையனை காதலிக்கிறதா கதை கட்டி விட்டு அவளோட வாழ்க்கையை கெடுக்கலாம்னு வந்திய வீடு தேடி வந்துட்ட இல்ல உன்னை செருப்பாலே அடிச்சிருப்பேன் போடா வெளியே கட்ட தூக்கிட்டு போங்க போங்கயா
எப்பப்பா கல்யாணம் நாள் குறிச்சிட்டீங்களா அம்மா சாந்தி உனக்கு பிடிச்சிருக்காமா உங்கட பேசணும் பேசணும்னு என்னது அம்மாவும் பேசாம போறாங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க பேச வேண்டியதெல்லாம் மொத்தமா அவன் பேசிட்டான் ஒரு நாய் கொலைச்சது நினைச்சு மறந்துறாம அது ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்களே ஒரு நாய் கொலைச்சா ஊர் நாய் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிடும் சண்பகம் யார் என்ன சொல்லி உங்களை என்னங்க பண்ண முடியும் உரல் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது என் கௌரவம் ஊருவாய்க்கு போயிடுச்சு அம்மா என்ன நடந்தது என்னடா நடக்கணும் என்ன நடக்கணும் இத்தனை வருஷமா தலை நிமிந்து நடந்த இவரே இன்னைக்கு தலை குனிய வச்சிட்டியடா என்னமா சொல்ற நான் என்னமா தப்பு பண்ணேன் செத்த அப்பனுக்கு பேரு வாங்கி கொடுக்க வந்தாண்டா புள்ள நீ அவர் பேரையே கெடுத்துட்டியடா அம்மா இந்த ஊரே கையெடுத்து கும்பிட தர்மன செருப்பால் அடிப்பேன்னு கேட்க வச்சுட்டேடா பாவி இப்படி ஒரு பிள்ளைய பெத்திருக்கேன்னு இந்த ஊர் சொன்னப்ப கூட உன்னை பெத்ததை நினைச்சு நான் பூரிக்கத்தான் நான் செஞ்சேன் ஆனா இப்பத்தான் நான் என் வயிறு எரியுது உன்னை ஏன் பெத்தேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ செத்து போயிடுவேன்னு சொன்னப்போ இன்னும் நாங்க எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க போறோம் தாய்க்கு பின்னால தாரம் தானே நினைச்சு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னவர நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போக வச்சேன் ஆனா அந்த புண்ணியவதி என்ன கேட்டா தெரியுமா அந்த கிறுக்கரை கட்டிக்க நான் ஒண்ணு கிறுக்கச்சி இல்லன்னு கேட்டுட்டாடா அந்த நாயை போய் இன்னொரு தாயின்னு நினைச்சேன் ஆனா நீ அவளை தாய்க்கு மேல நினைச்சிட்டேடா இல்லமா இல்ல செத்து வளர்த்த எங்களை விட அவ மேல பாசம் இருக்க போய் தான் நீ செத்து போயிடுவேன்னு சொன்னேன் போடா போ நானும் செத்து போயிடுறேன் அம்மா நீ சாக வேண்டாமா இந்த உலகத்துல ஒன்ன விட எனக்கு யாருமே இல்லமா எனக்கு அவ வேண்டாமா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா ஆமா எனக்கு அவ வேணா நீதான் எனக்கு வேணும் அப்பாவ என் கூட பேச சொல்லுமா பேச சொல்லுமா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் அவளை பார்க்க மாட்டேன்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா என் கூட பேசுங்கப்பா என் கூட பேசுங்கப்பா நான் அவளை பார்க்க மாட்டேன்பா பேசுங்கப்பா அப்பா சாந்திய பார்க்கணும் Thank you.
தூக்கி முழுங்கின பிறகுமா நெஞ்சு குழிக்குள்ள அவன் நினைப்பு வச்சிருக்க? இல்லம்மா, அவ என்ன காதலிக்கலன்னு சொல்லிட்டா அவ ஏன் அப்படி சொல்லு கேக்கதாமா வந்தேன். இத பாருப்பா, இன்னொரு தடவை நீங்க வந்து உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. அறிவு, நீ நல்லா வாழ்றத பாக்கத்தாண்டா அம்மா உயிரோடு இருக்க. அம்மா, நமக்கு இந்த ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம். கிராமத்துல குழந்தையா இருந்தவன் அவன் நினைப்பிலேயே குடிகாரனாயிட்டான். நாலு பேருக்கு நல்லது பண்றதுக்காக அவன் முரடனாயிட்டான். அந்த முரட்டுத்தனத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. அதனாலதான் நான் அவனை கண்டிக்கிறது இல்லை. நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்த்தேன்னு சொன்னேன். உங்க அப்பா இருந்து நாலு வருஷம் ஆச்சு. அதுக்கு காரணம் அவதாங்கிறதையும் மறந்துடாத. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. காதகியா எந்த நாயகியா ரெண்டும் கட்ட பாதகியா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. தூக்கத்தையும் கெடுப்பா, தாய விட்டு தூரம் தூரம் நீ போனாலும்
You rascal! Pumpla kaiya pidichu irukraya? நிறுத்துங்க, ஏன் அவன் அடிக்கிறீங்க? பொம்பளை கையை பிடிச்சு இருக்கான் சார், பின்ன உன் கையை பிடிச்சு அழுப்பான். காதல் வாழ்கள், காதலி வாழ்கள். பசிக்குது. காதல் வாழ்க, காதல் வாழ்க. அறிவு, ஏன் மறுபடியும் பின்னால சுத்துற? என்னைய அவன மாதிரி ஆக்க நினைக்கிறியா? அறிவு, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நாங்கா. நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவனை பாத்தியா? அறிவை பாத்தியான்னு கேட்ட. ஆமா. அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது பொண்ணோட கடமைங்கறத நீ மறந்துடாத. பொண்ண சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது அப்பாவோட கடமைங்கறத நீங்களும் மறந்துடாதீங்க. நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். எது சந்தோஷங்கிறது எனக்கு தெரியும். என்ன வாழ போறவன்? ஒரு பேட்ட ரவுடி கூட வாழ போறதா உனக்கு சந்தோஷமா? ஒரு குடிகாரன் கூட வாழ போறதா உனக்கு சந்தோஷமா? முடிவா சொல்றேன், நல்லவனா கண்ணுக்கு லட்சணமானவன் ஒருத்தரை பார்க்க போறேன், அவனுக்கு தான் நீ கழுத்தை இட்டணும். நீங்க பாக்குற நல்ல மாப்பிள கல்யாணத்துக்கு பின்னால குடிகாரனா மாறிட்டா என்னப்பா செய்வீங்க? கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற மாப்பிளைக்கு கல்யாணத்துக்கு பின்னால விபத்துல கார் போயிருச்சுன்னா தாலிய கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நடந்தா அது விதி, அதை மாத்த முடியாது. நான் அவருக்கு தான் மனைவி ஆகணுங்கிறதும் விதி, அதையும் மாத்த முடியாது. ஒரு தப்பானவன் பின்னாலதான் போவிய? அவரை தப்பானவரை மாத்தினது யாருப்பா? குட் ஈவினிங் பிள்ளையார் சாமி. எப்பவுமே உங்ககிட்ட வந்து விபூதி அடிச்சிட்டு தான் தண்ணி அடிப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச், முதலே நான் தண்ணி அடிச்சிட்டேன். Don't mistake me. ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்றாங்களே, புரிஞ்சுதா? பிள்ளையார் சாமி, ஓ சன்னிதானத்துலதான் விபூதி அடிச்சு காதல ஸ்டார்ட் பண்ண, ஆனா கவுத்துட்டு அப்பா தேங்காய் உடச்சிருக்க மாட்டேன். ஒரு தேங்காய வேஸ்ட் பண்ணிருந்தா அவரு சக்சஸ் பண்ணிருப்பாரு. யாரு இவரு? ஞானப்பழம் வாங்குறதுக்காக உன் தம்பி முருகன் உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா நீ பெத்தவங்கதான் உலகம்னு அவங்கள சுத்தி வந்த. அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசம், அதனாலதான் நீ அம்மா மாதிரி பொண்ணை தேடி எதுவுமே கிடைக்காம அம்போன்னு உட்காந்துங்கிற. உனக்கு வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக வாழ்க்கைய கெடுத்துட்டேப்பா. அப்படி இருந்து உன்னை தினம் ஏன் பார்க்க வரேன் தெரியுமா? உனக்கும் மதர் சென்டிமெண்ட், எனக்கும் மதர் சென்டிமெண்ட். உனக்கும் தாய் பாசமா, அவருக்கும் தாய் பாசமா, புரிஞ்சுக்கினியா? நீ யாரு? சனீஸ்வரனி ஆட்டி பச்சவனாச்ச, எங்களை மட்டும் விட்டுருவியா? நீ மட்டும் நிம்மதியாரு.
காதலிக்கிற பொண்ணுங்க நிறைய விட தந்திரசாலிகள் வச்சு இரும்பா இருக்கிற இதயத்தை கூட கண்ணாடி மாதிரி உடைச்சிடுறாங்க கட்சியே உடைக்கிற பொம்பளைங்க காதலிக்கிறவன் இதயத்தையா உடைக்க மாட்டாங்க பெத்தவ வைத்த பாப்பா பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு கொண்டாட்டி மடிய பாப்பா புருஷன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு காதலி கழுத்ததான் பாப்பா அறுக்கிறதுக்கு காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா ஏமாத்திட்டு போனவ இருந்த இதயத்தை குடிச்சு அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான்
கலட்டா செஞ்சது இந்தால தான் சார் ஹை சொசைட்டி மூவ் பண்ற ஹோட்டல்ல கலட்டா சரியா கான்ஸ்டபிள் அரஸ்ட் ஹிம் சார் இவர் கலட்டா பண்ணல என்ன காப்பாத்துறதுக்காக தான் சண்டை போட்டாரே நீங்க யாரு மந்திரி மருதநாயகத்தோட பொண்ணு சாரி மேடம் உங்களுக்கு வேண்டியவர் உங்களுக்கு தெரியாம போச்சு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் நான் கலட்டா பண்ண தான் இங்க வந்தேன் நானே வரேன் அரஸ்ட் பண்ணுங்க அறிவு நீ உண்மையை மறைக்கிறீங்க நீ என்னமோ என்ன நேசிக்கிறீங்க அதனால தான் என்ன காப்பாத்துறீங்க நீ மட்டுமல்ல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இத தான் செஞ்சிருப்பேன் எனக்காக நீங்க தண்டனை அடையறது என்னால பொறுத்துக்க முடியாத அறிவு இதுவிட பெரிய தண்டனை தான் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க சந்தி கவலையா இருக்க காதலிச்சவன் வெறுத்துட்டானேங்கற கவலையா நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ காதலிக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை காதலிக்கிறவன கல்யாணம் பண்ணது உனக்கு நல்லது நான் என்ன சொல்ல வரேனா நீ மதிய காதலிக்கிற நான் உன்னை காதலிக்கிறேன் இதுல நான் பெட்டர் இல்ல அந்த நல்லவரை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு அடிக்கிற கைதான் ஆணைக்கோன் பெரியவங்க சொல்லிருக்காங்க இப்ப அடிச்சிட்டேன் அம்மா நீங்க மட்டும் உள்ள போங்க என்ன சார் பருமான் இல்லாத இடத்துல மாட்டின் மோஷி நகரியா
ஏமா அழுகிறீங்க பெத்த புள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறத பார்த்தா எந்த தாய்க்கிட அழுக வராது ஏமா நான் என்ன கொலை செஞ்சுட்டா வந்திருக்கேன் நீ கொலை செஞ்சுட்டு வந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அவளை காப்பாத்திட்டு வந்திருக்கியே அவ எப்படி போனா உனக்கு என்னடா ஒரு பொண்ணுக்கு சோதனை வரப்போ அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற மனசு உங்க மகனுக்கு இல்ல அவளை நீங்க அப்படி வளக்கவும் இல்ல இதுவரைக்கும் நான் என் மகனை பிரிஞ்சு இருந்ததும் இல்ல சீக்கிரம் உங்களை வர சொல்லு போகும்போது கணிச்சுட்டு போறேன் நீ தர மாட்டேன் அம்மா நேரமாச்சு வாங்க போலாம் இந்தப்பா அம்மா இதுவும் நானும் இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு நீ தான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன மாது நீங்க உங்க கையால இது இல்லைனா நீ உயிரோடு இருக்க மாட்டேடா இத உனக்கு மறந்தா தான் கொடுக்கறேன் வாங்க எனக்கு என் மகன் வேணும் அன்பு உற்பத்தி ஆகிற இடமே அம்மாதான்னு சொல்லுவாங்க அது பொய் இல்லம்மா இனிமே எனக்கு அது வேணாமா நெய் மட்டும் போதுமா அறிவு உங்க கையால வாங்கி நான் குடிச்சேனா உங்க வயித்துல 10 மாசம் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லம்மா அம்மா ஏனோ நீ என்ன பார்க்கணும் விக்கி நாளைக்கு வரும்போது அம்மாவை கூட்டிட்டு வா அம்மா பஸ் வந்ததும் நீங்க வீட்டுக்கு போங்க நான் இங்க ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் என்ன வெறுக்கிறதோ விரும்புறதோ உங்க இஷ்டம் அன்னைக்கு நீங்க பொண்ணு கேட்டு வந்தப்போ எங்க அப்பா அதுக்கு சம்மதிச்சிட்டாருங்கிற சந்தோஷத்துல மாடியில இருந்த ஐயா உங்களுக்கு போன் வந்திருக்கு அப்பா எல்லாம் ஓ ஏற்பாடு தானா
இரு வர. என் பொண்ணு கீழ வந்து காதலிக்கிறேன் அறிவத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னா அவங்க அப்ப வேலைச்சாமியை சுற்று. சாக போறது அப்பன் தானே உள்ளையத்தானே கட்டிக்க போறேன்னு இவன் நினைச்சா அறிவை சுற்று. என்ன உனக்கு ஒண்ணு சொல்லலன்னு பாக்குறியா? இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு இவன் நினைச்சா என் பொண்ணுன்னு கூட பார்க்காத இவளையும் சுற்று. திசை பலவும் ஊர்வலம் போக வந்து ஊரிய இதழ்களின் தே
வருவது என்ன அதில் வருமன என்ன இருமனம் அறிவதென்ன சின்ன வயசுல பொம்மையோட விளையாடிட்டு தூக்கி எறிகிற மாதிரி வாலிப வயசுல எங்களோட விளையாடிட்டு எங்களையே தூக்கி எறிஞ்சிடுறீங்க இல்ல அறிவு தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் உங்களை ஏமாத்தவோ இல்ல ஏமாத்த நினைச்சதும் இல்ல பைத்தியக்காரி பசியோட கொடுமையை உணர்ந்த பணக்காரனும் கம்மி காதலனை ஏமாத்தாத பொண்ணுகளும் கம்மின்னு எனக்கு தெரியும் அறிவு நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பறவே இல்ல ஆமாமா நீ நல்லவதான் தூங்குறப்ப மட்டும் நான் தூங்குறதே இல்ல பாவம் செஞ்சவங்களுக்கு தூக்கம் வராது பேய நம்பினாலும் பொண்ண நம்பாதன்னு சொல்லுவாங்க நான் உன்ன நம்பினேன் இப்படி ஆயிட்டேன் உங்க அம்மாவும் ஒரு பொண்ணுதாங்க ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு உதாரணம் எங்க அம்மா எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நீ அறிவு நீ மணிக்கணக்கா பேசினாலும் என் மனசு மாற போறது இல்ல உன்னை பார்க்க நினைச்சதும் பார்த்ததும் இதுதான் கடைசி தடவை நீ போகலாம் சாந்தி
என்னப்பா? அடுத்த வாரம் ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம்மா. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம கிராமத்திலே போய் தங்கிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பா என்னங்க அது? அவன் மந்திரி பதவிக்காக லோ லோன்னு அலையறான், கச்சி விட்டு கச்சி மாறுறான். நீங்க இருக்கிற பதவியே வேண்டான்னு சொல்றீங்களே. இருக்கிறது ஒரே மக, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியல. அப்புறம் எதுக்கே பதவி? என் பொண்ணு ஒரு ஏழையை காதலிச்சிருந்தா கூட அவனுக்கே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா ஒரு கிறுக்கனை காதலிச்சதுனாலதான் அதை நான் தடுத்தேன். என் பொண்ணோட நல்லதுக்காகத்தான் தடுத்தேன். ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 4 வருஷமா என்கிட்ட சரியா கூட பேசுறது இல்லை. அதை நினைச்சு நினைச்சு என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? உன்னை பார்க்க நினைச்சதும் பார்த்ததும் இதுதான் கடைசி தடவை. அப்பா நீங்க உங்க மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண வேண்டாம். உங்க இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும்னு புஸ்தகத்துலதான் படிச்சிருக்கேன். இப்பதாங்க நேரடியாவே பாக்குறேன். அடாடாடாடா, உங்க பொண்ணு மேல நீங்க எவ்வளவோ பாசம் வச்சிருக்கீங்க. உங்க பேச்ச கேட்டு என் கண்ணே குளமாயிருச்சுங்க. சிங்காரம், இவ்வளவு வருஷமா என் கூட இருக்கிறிய தவிர உனக்கு அறிவே வளரலையா? அரசியல்வாதி வாயிலிருந்து என்னைக்கு உண்மை வந்திருக்கு? கண்கலங்குற மாதிரியும் பேசணும், கலாட்டா பண்ற மாதிரியும் பேசணும், இல்லைன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாளா? ஏறிக்க. என்னோட மேரேஜ் இன்விடேஷன். என்ன கல்யாண கோலத்துல பாக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உன்னோட கடமை. பத்திரிகை கொடுத்தா நேர்ல வருவீங்கன்னு கொண்டு வந்தேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நீங்க வந்து வாழ்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும். என் கழுத்துல தாலி இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ அப்ப போய் சொன்னான். இப்ப நான் சொல்றேன், நீ கட்டுற தாலி தாண்டா அவ கழுத்துல ஏறணும். நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ ஆசைப்படுற, அவ வேற வீட்டுக்கு மருமகளா போறதுன்னு முடிவு பண்ணிட்டாமா? என்னடா சொல்ற? அவளுக்கு கல்யாணமா? பத்திரிக்கை தானே அடிச்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்சல்லையே. என்னமா சொல்ற? ஏய், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். தான் மனசால காதலிச்சவனுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கான்னா கடைசி நேரத்திலேயாவது அவன் மனசு மாறி தன்னை காப்பாத்த மாட்டானாங்கிற ஆசையில்தான். இத வந்துற வாங்கம்மா, கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான் எடுத்துட்டு நேரா மண்டபத்துக்கு போங்க. நான் சாந்தியை கூட்டிட்டு வந்துறேன், சீக்கிரம் போங்க. என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா? நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க, சீக்கிரமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுறேன்ப்பா. ரொம்ப லேட் பண்ணாதம்மா, சீக்கிரம்.
அறிவே நான் அறிவிலடி சத்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க நீன்னு வராம இருக்க பண்ணி கல்யாணத்தை நிறுத்த வந்தியா சாந்தியோட உயிரை காப்பாத்த வந்தேன் என் பொண்ணை காப்பாத்த எனக்கு தெரியும் போடா வெளிய வழிவிடுங்க வருங்கால மாமனாருங்கிறதுக்காக சும்மா விடுறேன் வழி விடுங்க இல்ல நான் என்ன பண்ணுவேன் உண்மைதாப்பா போலாம் கிடைக்க
உனக்குத்தான் விதி இருந்தா நிச்சயமா படிச்சுக்குவ. அம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பத்துக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் ஆண்டவன் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்திட்டான். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்ணு எப்படி இருக்கா? உங்க பொண்ணு உங்களை விட்டு போயிட்டா. ஏன் அப்செட் ஆயிட்டீங்க? கல்யாணம் ஆன பிறகு எப்படியும் உங்க பொண்ணு உங்களை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போக வேண்டியது தானே? என்ன சொல்ற? உங்க பொண்ணு போயிட்டீங்க? நிஜமா? Thank you.
நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே